பொருள் நேர்களுக்கு வணக்கம் ஜூட் ஆண்டனி தோஸ் இவரோட இருந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆன மலையாள படம்ப்பா டூ தௌசண்ட் எயிட்டீன் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்படிங்கிற படம் கிட்டத்தட்ட இரநூறு கோடிக்கு மேலே வசூலை குளித்து மொழி ரசிகர்களை திரும்பி பார்க்க வச்ச இந்த படத்தை இந்த ஆண்டுக்கான ஆஸ்காருக்கு அனுப்பி வச்சாங்கப்பா இந்தியா சார்பாக அனுப்பி வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு படம் வந்து இப்போ அந்த ரேஸ்லேருந்து வெளியேறி இருக்குது எஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க இதில் இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிகிட்டே வருவாங்க ரெண்டு மூணு ரவுண்டு போகும் கடைசியில் ஒரு ஆறு படம் இருக்கும் அஞ்சு படம் இருக்கும் அப்படின்ட்டு இருக்க அந்த லிஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட்டு ஒரு பத்து படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த லிஸ்ட்லேயே வந்து வெளியேறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்திய ரசிகர்களுக்கு இது பெரிய ஏமாற்றமாக தான் இருக்கும் அப்படிங்கிற நிலையில் ஆனால் லாஸ்ட் இயர் வந்து ரெண்டு ஆஸ்கார் நம்ம இந்தியாவுக்காக வந்தது இந்த வருஷம் அது நடக்காதோ அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷம் அது நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி வந்து ரசிகர்கள்லாம் ஏமாற்றத்தில் இருக்கிறாங்க பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது தான் இந்த டைமில் நம்ம சொல்லிக்க வேண்டியது இன்னும் நல்ல தரமான படங்களை நம்ம கொடுப்போம் எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வைப்போம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் உங்களோட என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போதான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்